அங்க ஒரு அருவாலை காட்டலாம், இயல்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆயுதங்களை காட்டலாம், ஏன் கோடாரியை தான் காட்டணுமா? இதுதான் நான் கேள்வி. சினிமா புத்தி வந்து இந்த ஆடியன்ஸ்க்கு இருக்கு. விஜயை பத்தி பேசினாலும் வந்துடுறது, அஜித்தை பத்தி பேசினா வந்துடுறது. அதே விஜய் படங்கள்லாம் நீங்க சொல்லிட்டாரு, ஏன்னா விஜய் படங்கள்ல காட்டுறாரு. அவர் தான் டீசர் போட்டாரு, வேற யாரும் போட்டு ஆடினாங்களா? என்னுடைய கணிப்பு என்னன்னா, ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள்ள நிச்சயம் உலக அளவுல ஒரு பெரிய போர் வந்து உலகம் சந்திக்குது. போர் வரும்போது நம்ம இருப்போம், போருக்கு அப்புறம் நம்ம இருப்போமாங்கிறது இவங்க எல்லாருமே யுனாட்டிகளுடைய கைப்பாவைகள் தான். முதல்ல கூட யுனாட்டி. ஆமா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்க அப்பா. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கேன். விக்ரம் படத்துல வந்து சாதாரண ஆட்களா இருக்கிறவங்க ஏஜென்ட்களா மாறிடுவாங்க, நீங்க ஏன் அப்படி ஒரு இலுமினாட்டி ஏறக்கூடாது? இப்ப என்னைக்கு வந்து பாரிசலன் வந்து தற்சார்பு போறதுக்கு எதிராக பேசுறாரோ, என்னைக்கு பாரிசலன் வந்து மக்களுக்கு எதிரான கருத்துக்கு முன்வைக்கிறாரோ, அன்னைக்கே பாரிசலன் ஒரு ஏஜென்ட் நீங்க தாராளமா கருதுங்க. நான் பொய்யும் சொல்லலாம், நீங்க என்னோட செயல்பாட்டை பாருங்க, என்னை பார்த்து ஜட்ஜ் பண்ண கத்துக்கோங்க. ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணுங்க, இவர் பேசுறதுக்கு உண்மையா இருக்காரா இல்ல பொய்யா இருக்காராங்கிறத ஜட்ஜ் பண்ணுங்கிறேன், அவ்வளவுதான். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார்? நீங்க பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் கீழே தமிழ் தேசிய சிந்தனை இடம் போடுறாங்க, ஆனா நீங்க அதிகமா இலுமினாட்டியை பத்தி தான் சிந்திக்கிற மாதிரி இருக்கு. நான் தமிழ் தேசியத்தை பத்தி தான் அதிகமா சிந்திக்கிறேன். தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 விதமான எதிரிகளை வந்து நாங்கள் எதிர்கொள்றோம். முதல் எதிரி வந்து திராவிடம், அடுத்து இந்திய தேசியம், இந்தியன் நேஷனலிசம். ஸோ இந்திய நேஷனலிசம்னா தேசப்பற்று, தேசிய இனத்துக்கான பற்று, இந்தியா முழுக்க நம்மளாம் இந்தியர்கள்ன்ற பற்று. ஸோ இந்த பற்று வந்து தமிழினத்துக்கு அடுத்த ஒரு பெரிய கேடா முடியுது. 3வது கட்ட எதிரி ஒன்று இருக்கு எங்களுக்கு, அதான் உலக வல்லாதிக்க சக்தி. யூத பயங்கரவாதிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்கள நான் அடுத்து எதிர்க்கணும். இந்த உலக அரசியல் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகங்களும் குடும்பங்களும் உலகம் முழுக்க தங்களுடைய ஏகாதிபத்தியத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இங்க இந்த ஒரு கான்செப்ட், இந்த 3ம் தமிழினத்தை பாதிச்சிருக்கு. அப்ப இந்த 3ம் பத்தி நான் தொடர்ச்சியா பேசுறேன். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, சினிமா புத்தி வந்து இந்த ஆடியன்ஸ்க்கு இருக்கு. விஜயை பத்தி என்ன ஒருத்தன் தப்பா சொல்லிட்டானா, நான் வரேன் அடுத்துன்னு வரான். தமிழர் நலனுக்காக பேசும்போது வரதில்ல. விஜயை பத்தி பேசினா வந்துடுறது, அஜித்தை பத்தி பேசினா வந்துடுறது, சினிமாவை பத்தி பேசினா வந்துடுறது. நீங்க அதை வைரலாக்குறீங்க. ஓ, அப்படியா விஷயம்? இந்திய தேசத்துக்கு எதிராக நான் பேசும்போது யாரும் எடுத்து வைரலாக்க மாட்டேங்கிறீங்க. இலுமினாட்டி அரசியல் நாங்கள் தான் தொட்டு தானே பேசிட்டு இருக்கேன். தொட்டு பேசுறதை எடுத்து வைரல் ஆக்குறது நீங்க தான். உங்க வீடியோக்கு வர கமெண்ட்ஸ் படிக்கிறீங்களா? பாப்போங்க, பாப்போம். ஆனா அதையும் உங்களை திட்டிதானே போடுறாங்க. இல்ல, நீங்க திட்டி போடுறவங்களையும் நான் பார்ப்பேன், பாராட்டி போடுறவங்களையும் பார்ப்பேன். ஸோ நான் நியூட்ரலா ரெண்டையுமே பார்ப்பேன். நான் ரெண்டுமே விமர்சனம் தானே, அது என்ன வேணாலும் சொல்லி வரட்டும். நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன புரிதல் இருக்காங்கிறதுக்கான ஒரு பிரதிபலிப்பு. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு சில பேருக்கு கற்பனையாக போடும், சில பேருக்கு யூகத்தில் பேசுகிறாருன்னு தோணும். அது நடக்க நடக்க அவங்களுக்கு புரிதல் வரதானே செய்யும். ஆமாம், இவர் அப்போவே சொன்னார் இது நடக்குது தானேன்ட்டு வரும். அது நல்லது தான், ஒரு இடத்துல கவனிச்சா போதும்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் கலாய்க்கணும்னு இருந்தால் கலாச்சின்னு கூட போங்க, எனக்கு என்ன அதில் இருக்குது? அரபி குத்து பாட்டில் இலுமினாட்டிகள் சிம்பிள் இருக்கிறதா நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி வேறு எல்லா படங்களில் அந்த மாதிரி எதாவது இருக்கா? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வர பெரிய பட்ஜெட் படங்கள் பலதுலேயும் வந்து சிம்பாலிசம் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்தக்கண்ண சிம்பாலிசமாக இருக்கட்டும், இந்த மான் கொம்பு இருக்குல்ல, இந்த மான்களுடைய தலை, இந்த மான்களுடைய தலையை காட்டுறதா இருக்கட்டும், இது நீங்கள் பாருங்கள் பல படங்களில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப 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 திரும்ப. அப்புறம் அதுதான் சிம்பாலிசம்ங்க. இது உங்களுக்கு அந்த சிம்பாலிசத்துக்கு பின்னாடி இருக்க மீனிங் உங்களுக்கு புரியணும். யூதர்கள் வந்து தங்களை வந்து மான் போன்றவர்கள்னு கருதுறாங்க. அது என்ன, இப்போ ஒரு மான் வந்து யாருக்காவது கெட்டது செய்தா? மான் வந்து காட்டில் யாருக்குமே கெட்டது செய்யாது, அது வாட்டி அமைதியாக இருக்கும், மேஞ்சிக்கிட்டு இருக்கும், பண்ணுறோம். ஆனால் மான் வந்து எல்லா மிருகத்தாலே அடிபடும், கரடியும் அடிக்கும், சிங்கம் அடிக்கும், புலி அடிக்கும். அப்போ மான் வந்து எந்த பாவமும் செய்யலை, ஆனால் மானை வந்து எல்லாம் அடிக்குது. அதே போல் நாங்கள் எந்த பாவமும் செய்யலை, எங்களை எல்லாரும் அடிக்கிறாங்க அப்படிங்கிறனால யூதர்கள் தங்களை தாங்களே மான் போன்றவர்கள்னு காட்டிக்கொள்வதற்கு மானோட தங்களை வந்து எப்பவுமே ஊமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஸோ அந்த ஒரு சிம்பாலிசமாக மானை வந்து அவங்க எல்லா படத்துலையும் அந்த யூதர்களுடைய சிம்பல் போன்ற ஒரு மறைமுக காட்சிகள் எல்லாம் வைப்பாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாக்களே பல இடங்கள்ல ஆந்தைகளோட, இது இப்போ விஜயோட ஏதோ ஒரு படத்துல கூட அந்த ஒரு காமிக் மாதிரி ஒரு படம் எடுத்தாங்கல்ல, இந்த சின்ன சின்ன புலின்னு சொல்லி ஒரு படத்துல, அதுல பாருங்க, இங்கே மேல இருந்து ஒரு மேடையிலேருந்து பேசிட்டு இருப்பாங்க, ஒரு ஒரு டவர் மாதிரி இருக்கும், அந்த டவருடைய அந்த விண்டோ ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாருங்க, அப்படியே ஆந்தை உருவத்துல இருக்கும். புரியுதுங்களா? இது என்ன அப்படின்னா, இந்த ஆந்தை உருவம்ங்கிறத அவங்க காட்டணும். விஜய் படங்கள்ல காட்டுறாரு, அவர் தான் டீசர் போட்டாரு, வேற யாரும் போட்டு ஆடினாங்களா? பிகில் படத்துல இலுமினாட்டி சிம்பல் தானே, அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படுது. இப்ப விக்ரம் டீசர் வந்தப்ப நான் வந்து கமலஹாசன் வந்து அதுல சிம்பாலிசம் தான் காட்டுறாரு, அந்த சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு கோடாரியில தூக்கி போடுற மாதிரி. இந்த கோடாரிக்கு பின்னாடி பரசுராமன்ங்கிற ஒரு சிம்பாலிசம் இருக்குன்னு நம்ம தொடர்ச்சியா பேசுறோம். ஒரு கோடாரிங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபைட்டிங் வெப்பனே கிடையாது, ஆனா பல ஃபைட் சீக்வன்ஸ்ல இந்த கோடாரியை தொடர்ச்சியா காட்டிகிட்டே இருக்காங்கல்ல, கோடாரியே ஒரு பெரிய ஆயுதமா. விஜயும் பீஸ்ல கட்டுவாரு, இந்த கோடாரி வந்து ஆயுதமா இங்கே மட்டும் இல்ல, வேர்ல்ட் லெவல்ல நீங்க போனீங்கனாலும் கோடாரியை காட்டிட்டே தான் இருப்பாங்க. சோ கோடாரிங்கிறது ஒரு விதமான சிம்பாலிசம். அதுல என்ன சிம்பாலிசம்? எப்படின்னாங்க, அவன் இனத்துக்கே ஒருத்தன் துரோகம் செய்யறான்னு வைங்களேன், அவனைதான் அந்த கோடாரிக்கு அம்பேம்பாங்க. அப்ப அந்த கோடாரிங்கிறது ஒரு துரோகத்துக்கான ஒரு அடையாளம். ஏன்னா
மரத்தை வெட்டி வீழ்த்துறதுக்கு ஒரு மரமே பயன்படுது. அங்க ஒரு அருவாலை காட்டலாம், இயல்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆயுதங்களை காட்டலாம், ஏன் கோடாரியை தான் காட்டணுமா? இதுதான் நான் கேள்வி. மூன்றாம் உலக போர் வரும்னு சொல்றாங்க, அது வந்தா தமிழ்நாடு அதை பாதிப்படையும் சொல்றாங்க. அப்படி என்ன பாதிப்படையும், என்ன பாதிப்படையும்னா கூடாங்குளத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பு வரும். ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன், ராஜராஜ சோழன் சப்போஸ் இன் கேஸ் அணு உலையை உருவாக்கி இருந்தாருன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை பாதுகாத்துட்டு இருக்கணும். 1000 வருஷத்துக்கு பாதுகாக்க முடியுமா உன்னால? எத்தனை போர் வரலாம், எவனா தாக்கத்தில் நடத்தலாம், பாதுகாக்க முடியாது 1000 வருஷத்துக்கு அணுக்கழிவுகளை. பாதுகாக்காம போனா என்ன சாதாரண பிரச்சனையா? உங்களுக்கு என்ன கேன்சர் வந்து தமிழ்நாட்டுல செத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன அதாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற இந்த போர் வந்து மூன்றாம் உலக போரோட ஸ்டார்ட் பாயிண்ட், தொடக்க புள்ளி. இன்னும் என்னுடைய கணிப்பு என்னன்னா, ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள்ள நிச்சயம் உலக அளவுல ஒரு பெரிய போர் வந்து உலகம் சந்திக்குது. நம்ம சொல்லிட்டே இருக்கா நிச்சயம் நடக்கும். போர் வரும்போது நம்ம இருப்போம், போருக்கு அப்புறம் நம்ம இருப்போமாங்கிறது என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, இதுக்கு இருந்த சம்பந்தம் இருக்கா? இப்ப சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னா என்ன சொல்லுவீங்க? எப்படிங்க? இப்ப நான் தான் கேக்குறேன், இப்ப எப்படிங்க அவர் வந்தாருன்னு கேட்டேன். சினிமால ஒரு டைரக்டர் தான் பையனை நடிக்க வச்சா நெப்போட்டிசம், இங்க ஒரு பொலிட்டிஷியன் தான் பையனையும் பொலிட்டிஷியனா மாத்தி அதே கட்சியில பதவியும் பொறுப்பையும் கொடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சோம்னா அது வந்து நெப்போட்டிசம் கிடையாது, மாறாக அது வந்து ஒரு சமூக நீதி அப்படின்னு சொல்றீங்க. இல்லுநாட்டினால வந்தாரோ வரலையோ இவ்வளவு ஒரு கொச்சையான ஒரு விஷயத்த கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுறாங்க போது நீங்க எதிர்த்துல பேசியிருக்கணும். யாரும் அதை எதிர்த்து பேச முடியல அப்படின்னா அப்ப இல்லுநாட்டிகள் பின்னாடி இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? இருக்காங்க, இருக்கனாலதான அவங்க கொண்டு வர முடியுது. இதுக்கு எது எதிர்த்து குரல் கொடுக்க வேணாமா? கொடுக்கணும். இதுக்கெல்லாம் தான் எதிர்த்தா குரல் கொடுக்கணும். இது வந்து ஒரு இது வந்து தமிழ் இனத்திற்கு செய்யக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு விதத்துல இல்லுநாட்டிகளால் கண்ட்ரோல் செய்யப்படுகிறார்கள். கொரோனா தடுப்பூசி போடுங்கன்னு ஒரு குரூப் சொல்லிச்சு இல்ல, அது அரசியல்வாதிகள் எல்லாருமே சொன்னாங்கல்ல, இவங்க எல்லாம் இல்லுநாட்டி கண்ட்ரோல் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா இல்லையா? இதே போல எந்தெந்த அரசியல்வாதிகள்னா வந்து தடுப்பூசியை வந்து போட்டுக்கோங்க, எந்த வித கேள்வியும் கேட்காங்க, தடுப்பூசி உங்க நல்லதுக்காக தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, இவங்க எல்லாருமே இல்லுநாட்டிகளுடைய கைப்பாவைகள் தான். முதல்வர் கூட இல்லுநாட்டி தான். ஆமா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்பா.